ஹலோ சென்னை வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கிரகம்பாக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹவுஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ ஹவுஸ்க்கு போகலாம். இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ அப்ரூவல் ஹவுஸ் தாங்க. இது எங்கே இருக்குன்னா நம்ம கிரகம்பாக்கத்தில் போரூருக்கு 10 மினிட்ஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது. இப்போ ஹவுஸ்க்குள்ளார நம்ம என்டர் ஆக போகிறோம். ஹவுஸ்க்குள்ளே போகிறப்ப ஒரு பெரிய பிக் ஹால், இது 21x8 சைஸில் அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க வித் வாஷ்பேஷனோட உங்களுக்கு. ஸோ அப்படியே இந்த ஹாலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பூஜை ரூம், ரொம்ப சின்னதாக சிம்பிளாக பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக அழகாக பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம அந்த பூஜை ரூமுக்கு பக்கத்துலேயே கிச்சன் அமைகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 7x8 சைஸில் அமைகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வித் சில்வர் வாஷ்பேஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. பாருங்கள் லுக் எவ்வளோ சூப்பர்வாக இருக்குதுன்னு. ஸோ நீங்கள் எப்படி கட்டுவீங்க, ஒரு ஹவுஸ் கட்டினா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அழகாக சென்னை பில்டர்ஸ் பார்த்து பார்த்து அழகாக கட்டியிருக்காங்க. அப்படியே கிச்சன்லேருந்து நம்ம வெளியில் வந்ததும் கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து பாத்ரூம் செட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பாரிவேர் பீங்கான் இருக்குங்களா, அந்த பாரிவேர் பீங்கானில் அழகாக கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் வெஸ்டர்ன் டாய்லெட்டை, ஸோ நீங்கள் அவ்வளோ சூப்பர்வாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எதனா திங்ஸ் வைக்கிறதுக்கு போகிறதுக்கு சொல்லி படிக்கட்டுக்கு கீழே. ஸோ இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் மாடலில் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மேலே போகிறோம். மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூம் இருக்கும். இந்த 2 ரூமும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பர்வாக இருக்கும். வாங்க என் கூட நம்ம போய் ரூம் பார்க்கலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரூம்குள்ளார என்ட்ரு ஆக போகிறோம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக, ரொம்ப லுக்காக, பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். ஸோ பக்கத்தில் வித் ஜன்னல் ஃபெசிலிட்டிஸோடு வெளியில் எந்த ஒரு திங்ஸ் விற்றாலுமே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பத்தாதுக்கு பக்கத்தில் அழகாக ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா அதே போல் நமக்கு நல்ல ஸ்லாப் ஃபெசிலிட்டிஸோடு பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பர்வாக நமக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாமே அட்டாச் பண்ணுற மாதிரி, அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்லேயும் பாரிவேர் பீங்கான்லாம் யூஸ் பண்ணி பார்த்து பார்த்து அவ்வளோ சூப்பர்வாக கட்டியிருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் அந்த ரூமுக்கு பக்கத்தில் அப்படியே வந்தீங்கன்னா அழகான ஒரு பால்கனிக்கு நம்ம போக போகிறோம். இந்த ரூம் ஓப்பன் பண்ணி, ஸோ அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த பால்கனி இருக்கிறத பார்க்கும்போதே நமக்கு இந்த வீடு வாங்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பர்வாக இருக்கும். ஸோ இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணி முதல்ல இந்த வீடை புக் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் பிரைட் கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.